ம் அன்பான மாணவ மாணவர்களை தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது வழங்கியுள்ள பயிற்சி புத்தகத்துக்கான பயிற்சி புத்தகத்தில் உள்ள கணக்குகளுக்கு கணக்குகளினுடைய விவரங்களை நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வகுப்பு ஒம்பது பாடம் கணக்கு இந்த பயிற்சி புத்தகத்தில் உள்ள முதல் ரெண்டு பயிற்சி தாள்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் ரெண்டு பயிற்சி தாள்களும் எதை பற்றி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஒம்பா வகுப்பில் ஃபர்ஸ்ட் பாடமான கணங்கள் ஒரு அறிமுகம் என்ற பாடத்தில் இருக்கு முதல்ல கணங்கள் என்றால் என்ன இந்த பயிற்சித்தாள் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாடம் வந்து கனமொழி அதில் உள்ள பயிற்சித்தாள் ஒன்றும் பயிற்சித்தாள் ரெண்டும் கனமொழியை குறிக்கிது அதனால் முதல்ல இந்த கனமொழி பாடத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி கணங்கள்னா என்னான்னு சரி ஒரு ஒரு அறிமுகத்தை கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு வந்துடுவோம் முதல்ல கணங்கள் உம்பத்தில் கனமொழி இருக்குது அதுக்கு பேர் என்ன பேர் கனங்கள் நம்ம மாற்றி எழுதிக்கலாம் கணம் என்றால் என்ன கனம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம இயற்கையில ஒம்பாவில் படிச்சுருக்கோம் வீடியோ மூலமாக இப்போ அதை ஒருக்கு யாகப்படுத்தும் கனம் என்றால் என்ன நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்புக்கு கணம் என்று பேர் நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பு சரிதானா நன்கு வரையறுக்கப்பட்டன என்ன அப்படி இயற்கையில் நம்ம பார்த்துருக்கோம் திரும்பவருக்கு யாகப்படுத்த நன்கு வரையறுக்கப்பட்டனா ஒரு விஷயத்தில் எதை சொல்கிறாங்கனோ இப்போ உதாரணமாக உங்கள் ஒன்பதாம் வகுப்பு ஏ நீங்கள் ஏயில் இருக்கீங்கன்னா அல்லது ஒன்பதாம் வகுப்பு பியில் இருக்கீங்கன்னா அல்லது ஒம்பாம் சில இருக்குன்னா முஸ்லீம் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வடகிரையில் உள்ள முஸ்லீம் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள ஒன்பதாம் வகுப்பு ஏ மாணவர்கள் அப்படின்னா நான் இப்போ நன்கு வரைய எடுத்துட்டேன் இந்த ஒன்பதாம் வகுப்பு ஏயில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் அந்த கணத்துக்குள்ளே வந்துடுவாங்க இது ஏ கணம் அது மாதிரி பி கணம் பி கணம் என்பது நைன்த் பி உள்ள மாணவர்களின் கணம் அப்போ நைன்த் பியில் நான் இது நன்கு வரையறுத்துட்டேன் அப்போ அந்த விஷயம் அந்த அந்த மாணவிகள் எந்த கணத்துக்குள்ளே வந்துடுவாங்க பி கணத்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ கணம் என்றால் என்ன அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்புகள் இது கணம்னு பேர் இந்த கணத்தில் என்னென்ன வகை இருக்குன்னு பார்ப்போம் கணத்தை வந்து இந்த மாதிரி கன அடைப்பானுக்குள்ளே தான் குறிக்கணும் அது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த கன அடைப்பானுக்குள்ளே வந்து குறிக்கணும் அது ஏசிக்குள்ள கன அடைப்பான் ஒன்று ரெண்டு மூணு அப்படி எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்குது இது கன அடைப்பான முடியறேன் இது என்ன கனம் ஏழு எண்களின் கணம் அப்போ ஏழு எண்களின் கணம் என்பது நன்கு வரையிறதுட்டேன் ஏழெண்கள்னால் என்ன ஒன்று ரெண்டு மூணு அப்போ இதை நன்கு சொல்லிட்டேன் வெறுமன எண்களின் கணம்னா இல்ல என்னையும் சேர்த்து சொல்லிடலாம் சரிதானா வகைகள் கணங்களோட வகைகள் கணம் வெற்று கணம் வெற்று கணம்னா ஒரு கணத்தில் எந்த உறுப்புமே இருக்காது அந்த கணத்துக்கு என்ன பேர் வெற்றுக்கணம் இப்போ உதாரணமா ஒரு ஏங்கிற ஒரு கணம் சொல்கிறேன் அல்லது பிங்கிற ஒரு கணம் சொல்கிறேன் அதில் அடைப்பான் போட்டுட்ட உள்ளே எந்த உறுப்பும் இல்லை அப்போ இதுக்கு பேர் வெற்று கணம் ரெண்டாவது என்னது அப்படின்னா ஒரு உறுப்பு கணம் அதில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கும் ஒரே உறுப்பு ரெண்டுங்கிற ஒரு உறுப்பு மட்டும் தான் இது உறுப்பு கணம் முடிவு இருக்கணும் ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் விட்டுருச்சுன்னா அது முடிவு இருக்கணும் போதா சீ கணம் ரெண்டு நாலு ஆறு இது முடிஞ்சிருச்சு இது முடிவு இருக்கணும் ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் முடியாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு முடியாமல் போய்கிட்டே இருக்கு இது என்ன கணம் முடிவுறா கணம் அடுத்தது உட்கணம் ஒரு கணத்துல உள்ள உறுப்புகளை உதாரணமாக ஒன்று ரெண்டு மூணு முடியாமல் போயிருக்க இந்த ஏ கணத்துலேருந்து உறுப்புகளை நான் கொஞ்சம் எடுத்து எழுதுறேன் ரெண்டு மூணு அப்படிங்கிறேன் இந்த ரெண்டு மூணு எதில் இருக்குது ஏகில் இருக்குது அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா உட்கணவன் பேர் அப்புறம் தகு உட்கணம் அப்புறம் அடுக்கு கணம் அடுக்கு கணம்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம் எல்லா ஒரு கணத்தினுடைய எல்லா உட்கணங்களையும் தொகுத்து வரிசையாக அடுக்கி வச்சு எழுதுனமுன்னா அதுக்கு பேர் அடுக்கு கணவன் பேர் அதில் என்ன கணவன் வரும் கணம் வரும் அதில் வரக்கூடிய கணத்தை மட்டும் நீக்கிட்டு எல்லாம் சொன்னோம்னா அதுக்கு பேர் என்ன பேர் தகு உட்கணம்னு பேர் என்ன பேர் தகு உட்கணம் தகு உட்கணம் அந்த கணத்துக்கு உள்ள அது இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து அடுத்தது வந்து கணத்தினுடைய வகையில் இன்னொன்னு சமகணம் ஒரு உள்ள எல்லா ரெண்டு உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையிலையும் அந்த உறுப்பு சமமாக இருந்தால் அதுக்கு பேர் சமகணம் உதாரணமா சமகணத்துக்கு எடுத்துக்கணுங்க நான் எழுதுறேன் ஏ மூணு நாள் பி நாலு மூணு இந்த பாருங்கள் ஏயிலையும் ரெண்டு உறுப்பு தான் இருக்குது பீலே ரெண்டு உறுப்பு தான் இருக்குது ஏயில இருக்க உறுப்புக்கூடிய இருக்கக்கூடிய உறுப்பு மூணு இங்கே இருக்குது இங்கே ஏயில இருக்கக்கூடிய நாலும் பியில் இருக்குது அப்போ இந்த ரெண்டும் என்ன கணம் அப்படின்னா சமகணம் பேர்தான் வெவ்வேறாக இருக்குது ஆனால் ஏ கணம் பி கணம் சமகணம் சமான கணம்னா என்ன அப்படின்னா இன்னொரு கணத்தை போடணும் சி எக்ஸு கமா ஒய் அப்படிங்கிறான் இங்கேயும் ரெண்டு உறுப்பு தான் இருக்குது ஏயிலே ரெண்டு உறுப்பு தான் இருக்குது ஆனால் இங்கே மூணு இங்கே எக்ஸு இங்கே நாலு இங்கே ஒய் அப்போ எண்ணிக்கை மட்டும்தான் சம இருக்கு சமமாக இருக்குது உறுப்புகள் சமமாக இல்லை அப்போ அந்த மாதிரி கணத்துக்கு எண்ணிக்கை மட்டும் சமமாக இருந்தால் அந்த ரெண்டு கணங்கள் ஏ கணமும் கணமும் சமான கணம்னு பேர் வெட்டுங்கணம் கணம் கணம்னா இரு கணங்களுக்கு இடையில் பொதுவான உறுப்புகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெட்டுங் கணம்னு பேர் இது கணங்களுக்கு இடையில் பொதுவான உறுப்புகள் இல்லைன்னா அதுக்கு பேர் வெட்டா கணம்னு பேர் ஏ கணம் சீக்கள்ட்டு ஒன்று கம்மா ரெண்டு கமா மூணு நாலு கம்மா ஒம்பது அப்படின்னு ஒரு கணத்தை சொல்லியிருக்கேன் இதில் இங்கே எண் போட்டிருக்கேன்னா இது எப்படி வாசிக்கணும் நம்பர் ஆஃப் இ நம்பர்னா எண்ணிக்கை உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏனா என்ன அடுத்த அப்படின்னா ஏ உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்போ நம்பர் ஆஃப் ஏன்னா ஏ கணத்துல எத்தனை உறுப்பு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது ஆ சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒம்போதாயிருந்து அஞ்சாவது உறுப்பார் அப்போ ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள் நம்பர் ஆஃப் கூட எத்தனை அஞ்சு இந்த ஏ உள்ள உறுப்புகள் உறுப்புகளினுடைய உட்கணங்களின் கூடுதல் உட்கணங்களின் தொகுப்பான அடுக்கு கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ அதற்கான ஃபார்முலா ரெண்டின் அடுக்கு ஏன் இதுல எத்தனை உட்கணங்கள் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலா ரெண்டு நடுக்கு எண் இந்த எண் என்பது ஏ உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இந்த எண்ணுக்குள்ள மேல எண் ஏ உள்ள உறுப்பு அப்ப இதுல ஏயில எத்தனை உறுப்பு இருக்கு அஞ்சு உறுப்பு இருக்கா இதுல எத்தனை அடுக்குக்கான உட்கணம் வரலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நடுக்கு எத்தனை உறுப்பு இருக்கு அஞ்சா ரெண்டு நடுக்கு எண் அப்ப ரெண்டு நடுக்கு அஞ்சு ரெண்டு நடுக்கு அஞ்சுன்னா ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு ரெண்டு அஞ்சு தடவை இருக்கணும் நீ இரண்டு நாலு நாலு இரண்டு எட்டு இரண்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு அப்போ ஏகத்துல அஞ்சு உறுப்பு இருந்துச்சுன்னா அதில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு உட்கணம் வரதுக்கு எனக்கு வாய்ப்பிருக்கு தகு உட்கணம்னா வெட்டுக்கணத்தை கழிச்சிடணும் சொல்லிட்டேன் அப்போ முப்பத்தி ரெண்டு உறுப்பில் இருந்து ஒரு உறுப்பை கழிச்சுட்டோம்னா முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்னு சிக்கல் டூ முப்பத்தி ஒன்னு அப்போ ஏ கணத்தினுடைய தகு உட்கணங்களின் எண்ணிக்கை வெட்டு கழிச்சிடணும் அப்போ எத்தனை முப்பத்தி ஒன்னு உட்கணங்களின் எண்ணிக்கை வெட்டுக்கணத்தை சேர்த்து எழுதணும் முப்பத்தி ரெண்டு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் பி ஆள் அதுக்கான ஃபார்முலா என்னது நான் ரெண்டி அடிக்க சொன்னேன் தகு உட்கணங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது அப்படின்னா ரெண்டு நடுக்கு எண் மைனஸ் ஒண்ணு சரிதானா அடுத்தது அடுத்தது சில குறிப்பிட்ட கணங்களை பார்ப்போம் ஒன்று என்னென்னா ஏழு எண்ணு ஏழு எண்களின் கணம் ஒண்ணுக்குமா ரெண்டுக்கமா மூணு என்னென்னு கேபிட்டல் எண்ணு குறிப்பிட்டு குடிச்சிருப்பாங்க இன்னொன்று என்னென்னா டபிள்யூ டபிள்யூங்கிறது மொழியங்கள் இன்னொன்று என்னது இசட் இண்டிஜர் முழுக்கள் அப்போ முழுக்கள் என்பது குறை எண்களையும் சீரோவையும் மிக எண்களை கொண்ட கணத்துக்கு என்ன பேர் முழுக்கள் பேர் அடுத்து கியூ கேபிட்டல் கியூ பி பை கியூ என்ற வடிவில் எழுதப்படக்கூடிய எல்லா எண்கள் உதாரணமாக அஞ்சுக்கம் அஞ்சு பை ஆறு இது வந்து விகித எண்கள் அப்புறம் ஆறு பை அஞ்சு இது விகித முறை எண்ணு மைனஸ் மூணு பை ரெண்டு இது விகித முறை இதை ஒரு கணத்தில் குறி குறிச்சிருந்தாங்கன்னா அது விகித எண்களினுடைய கணம் சரிதானா அப்போது ஏழு எண்ணு மொழி எண்ணு முழுக்கள் அப்புறம் வந்து விகித மொழி எண்கள் இந்த மாதிரி கீசுக்குள்ள பீபை கியூ என்ற வடிவத்தில் எழுதக்கூடியது கியூ வந்து சீரவாக இருக்கக்கூடாது சரியா இப்போ நம்ம கணங்கள் பற்றி அறிமுகத்தை பார்த்துட்டு நம்ம நேராக பயிற்சித்தாள் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் போகும் பயிற்சித்தாள் ஒன்று கனமொழி பின் வருவனவற்றுள் கணம் சார்ந்த தவறான வாக்கியத்தை கண்டிருக்கேன் பின் வருமானவற்றுள் கணம் சார்ந்த தவறான வாக்கியத்தை கண்டிருக்கேன் முதல்ல வாசித்து பார்ப்போம் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் தொகுப்பு இது சரியான வாக்கியம்தான் ஏன்னா இதுக்கான கண்டிஷனுக்கு கணம் என்பது என்ன நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பு அதுக்கு தான் கணம் அப்போ ஒரு வகுப்பில் உள்ள மாணவர் வகுப்புனா எந்த வகுப்பு இட்டா போய் எழா போய் ஏதாவது ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களிடம் தொகுப்பு அடுத்தது ஒரு பள்ளியில் உள்ள அழகான மாணவர்களின் தொகுப்பு இதுதான் தவறானவன் என்ன காரணம்னா அழகானங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கான் ஆனால் எது அழகு அப்படின்னு நம்ம சொல்லலை கணம் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பு அப்போ ஒரு பள்ளியில் உள்ள அழகான மாணவர்களின் தொகுப்புன்னா இது தப்பான வார்த்தை என்ன காரணம் அப்படின்னா இதே இந்த தவறான வாக்கியத்தை கண்டறிய அப்போ அது இதுதான் தான் என்ன காரணத்தினால அது தப்பு அப்படின்னா அழக அழகான மாணவர்களின் தோப்புன்னு சொல்லியிருக்காங்களா அழகுக்கு வந்து அவன் வரையிற செய்யலை இப்படி இருந்தால் தான் அழகு வெள்ளையாக இருந்தால் தான் அழகு சோப்பாக இருந்தால் தான் அழகு கருப்பாக இருந்தால் தான் அழகுன்னு அவன் என்ன செய்யலை அந்த அழகு வரையறுக்கு வரையிற செய்யாதனால இதுதான் தவறான வாக்கியம் மற்ற மூணு தான் சரி தான் அப்போ தவறான வாக்கியத்தை தான் கேட்டிருக்கான் அப்போ அது குதிச்சோம் அடுத்தது ஏ சீக்கல்டு ஐஜேகேஎல் எம் என்னில் ஏயின் தகு உட்கணங்கள் எண்ணிக்கையை காணுங்க நம்ம ஏற்க தகு உட்கடங்களுக்கான ஃபார்முலா படிச்சிருக்கோம் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை சீக்கல்டு ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் ஒன்று அது ஃபார்முலா படிச்சிருக்கோம் இந்த என்பது ஏ கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னில் ஏயில் எத்தனை உறுப்பு இருக்குது அஞ்சு உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ரெண்டின் அடுக்கு அஞ்சு மைனஸ் ஒன்று தகு உட்கணங்கள்லாம் அந்த உட்கடங்களோட மொத்த எல்லா உட்கணங்களுடைய உட்கணங்கள்லேருந்து இருந்து வெட்டுக்கணத்தை கழிச்சிடணும் ஒன்றை கழிச்சிடணும் அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு ஏக்கில பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒன்ன கழிச்சிட்டோம்னா முப்பத்தி ஒன்று அப்ப எத்தனை அதை விட ஆனா சரிதானா அப்ப ஆனா முப்பத்தி ஒன்று இசட்டில் உள்ள கணங்களானது டேஷ் ஆகும் இசெட்டில் உள்ள எண்களின் கணமானது முடிவுறு கணமா முடிவுறா கணமா வெற்றி கணமா உறுப்பு கணமாக நம்ம பார்த்துக்கணும் அப்போ இசட்ல உள்ள கணங்களை பாருங்க நம்ம ஏக்கில் இந்த இசெட் எடி இருக்கமா அப்போ ஈஷர்ட்டில் இந்த பக்கம் முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கு இது ஈஷர்ட் இந்த பக்கம் முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது அப்போ அது என்ன கணம் முடிவுறா கணம் அப்போ என்னை விட ஆவண்ணா சரியா அடுத்தது நாலாவது கொஸ்டின் ஏ கணம் கொடுத்துருக்கேன் ஏபிசிஇஃப் பத்து முப்பது ஐம்பது எழுபது தொண்ணூறு நூற்றி பத்து ஏழு பின்வர்ட்டு சரியான ஒன்றை கண்டிருக்கேன் இப்போது கணம் ஏசிஇஎஃப் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிலாங்ஸ் டூனா இருக்கிறதுனால தான் இந்த பிலாங்ஸு ஏ எப்போ போடணும்னா ஒரே ஒரு உறுப்பு இருந்தால் தான் பிலாங்ஸுன்னு போடணும் ஒரு கணத்தை வந்து பிலாங்ஸுன்னு போடக்கூடாது அதுக்கு பயில உட்கணும் இப்படி சீனு போட்டால் உட்கணும் இப்படி போட்டால் தகு உட்கணும் சரியா அப்போது இங்கே வந்து இது தப்பு இது தப்பு சரியான ஒன்று தானே கேட்டிருக்கான் அப்போ ஏபிசி ஏபிசி இஎஃப் பத்து முப்பது ஐம்பது எழுபது தொண்ணூறு நூற்றி பத்து இது ஏயில் தகு உட்கணமாகவும் உட்கணமாகவும் இருக்குது அப்போ இந்த விட தான் சரி இந்த பிலாங்ஸு வந்து கணத்துக்கு என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது சரியா இங்கே ஏபிஇஎஃப் இல்லைன்னு இருக்கான் ஆனால் இருக்குது ஏபிஇஎஃப் அந்த கணத்தில் உட்கணமாக இருக்குது அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கிறான் அப்போ இதுவும் தப்பு அப்போ இதுதான் சரி நாலாவதுக்கு வந்து ஈனா அடுத்தது ஒரு கணத்தை வந்து கட்டமைப்பு முறையில் விதிமுறையில் கொடுத்துருக்குறான் எக்ஸு எக்ஸ் என்பது ஒரு இரட்டை எண் எக்ஸானது எதில் இருக்குது அப்படின்னா ஏ ஏழு எண்ணில் இருக்குது எக்ஸ் ஆனது எதில் இருக்குது ஏழு எண்ணில் இருக்குது அந்த எக்ஸை கண்டுபிடி அந்த அது வந்து என்ன காணோம் அப்போ எக்ஸ் முதல்ல அந்த க விதி முறையில் கொடுத்தா தான் நம்ம முதல்ல எழுதுவோம் பட்டியல் முறையில் எழுதுவோம் எக்ஸ் என்பது ஏழு இருக்குது எக்ஸ் என்பது ஒரு இரட்டை எண் எக்ஸ் ஆனது ரெண்டை விட கம்மி அப்போ எக்ஸ் வந்து ஒரு இரட்டைன்னு சொல்லிட்டான் அப்போ இரட்டைன்னு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ் ஆனது ரெண்டை விட எக்ஸ் வந்து ஏழு இருக்குது ஏழு முதல்ல எழுதிக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படி போய்கிட்டே இருக்குது அப்போ அந்த எக்ஸ் வந்து ஏழு இருக்குது எக்ஸானது ரெண்டை விட கம்மி அப்போ ரெண்டை விட கம்மி வேறு ஏதாவது ரெட்டப்பட நம்பர் எதுவும் இருக்கா எதுவுமே இல்லை ரெண்டை விட கம்மி நான் சொல்லிட்டு வருங்க வரும் ஆனது ரெண்டை விட கம்மி ஆனது ரெண்டை விட அதிகம்னா ரெண்டு நா மூணு நாலு ஆறு அப்படி போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஆனது ரெண்டை விட கம்மி அப்போ அதில் என்ன இல்லை அந்த கணத்தில் எந்த உறுப்புமே இல்லை அப்போ வெற்று கணத்தில் எந்த உறுப்பு இல்லைன்னா என்ன கணம் வெற்று கணம் நடத்தோம் அப்போ இந்த கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்த இந்த கணத்தை பட்டியல் முறைக்கு மாத்தினா உள்ளே எந்த உறுப்பும் இல்லை அப்போ என்ன கணம் ஆவணா வெற்றுக்கணம் அடுத்தது மற்றும் வி முடிவுரு கணங்கள் மற்றும் சமகணங்களா இருக்க டேஷ் உறுப்புகளை கொண்டிருக்க வேண்டும் யு மற்றும் வி முடிவுறு கணங்கள் மற்றும் சம சம சமகணங்கள்னா உறுப்பு சமமாக இருக்கும் உறுப்புகள் சமமாக இருக்கணும் அப்போ ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்போ விட ஆனா ஈய சாரி ஈனா ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருக்க வேண்டும் சிறு வினாக்கள் ஏழு கொடுத்துருக்காங்க ஏழில் ஒன்னாங்கனக்கு மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் ராமானுஜம் ஆகியவற்றில் எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுகிறேன் ஏழில் ஒன்றா கணக்கு நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா கனமா எழுதுறேன் ஏ கணம்னு முதல்ல போட்டுக்கிறேன் இந்த மேத்தமேட்டிக்ஸில் உள்ள உறுப்புகளை நான் தனித்தனியாக எழுதுறேன் கணத்தில் உள்ள உறுப்புகளை தனித்தனியாக கமா போட்டு எழுதணும் மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல்லாக எழுதிடக்கூடாது எந்த உறுப்பும் திரும்ப வரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் முதல்ல எடுத்து என்ன இருக்குது ஏ எம் எம் கமா ஏ கமா அடுத்து டி கமா அடுத்து ஹைச் கமா அடுத்து இ கமா அடுத்து எம் மேத்த மேட்டிக்ஸ் எம் ஏக்கில் வந்துடுச்சு அப்போ கணங்களில் இடம்பெற்ற உறுப்புகள் வந்து திரும்ப வரக்கூடாது ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் இடம்பெறணும் அப்போ எம்ஏ திரும்ப எழுதக்கூடாது ஏ வருது எழுதக்கூடாது டி வருது எழுதக்கூடாது ஐ வரல அப்போ ஐ கமா சி சி அப்புறம் என்னது எஸ் அப்போ இந்த மேத்தமேட்டிக்ஸில் உள்ள இந்த எழுத்துக்கள் இந்த வார்த்தையில் உள்ள உறுப்புகளை நான் இப்போ கிடைச்சேன் பட்டியல் முறையில் எழுதிட்டேன் திரும்ப எந்த உறுப்பு வரக்கூடாது அடுத்து ரெண்டாவது ஏழில் ரெண்டாவது பீனு க பி கணம்னு போட்டுக்கலாமா கணம் கணத்துக்கு பேர் வைக்கணும் பி கணம் அதில் ராமானுஜம் என்ற எழுத்துக்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் வந்து எழுத போகிறேன் அப்போ ஆர் கமா ஏ கமா எம் கமா திரும்ப ஏ வருது எழுதக்கூடாது அப்புறம் என் அப்புறம் யு கமா ஜே திரும்ப ஏ வருது எழுதக்கூடாது திரும்ப எம் எழுதக்கூடாது அப்போது இதுதான் ராமானுஜம் என்ற சரி ராமானுஜம் என்ற வார்த்தையில் உள்ள பட்டியல் எழுத்துக்களை பட்டியல் போட்டது திரும்ப வந்தால் அந்த உறுப்பை விட்டுறணும் அடுத்து எட்டாம் கணக்கு வரும் எட்டாம் கணக்கு டபிள்யூசி கழித்து யூவிஎக்ஸ் யூவி டபிள்யூ எக்ஸ் ஒஇசெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று கேபிட்டல் எக்ஸசி கல்ட்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்னில் நம்பர் ஆஃப் டபிள்யூ அப்போ நம்பர் ஆஃப் டபிள்யூன்னா என்ன அர்த்தம் டபுள்யூ நம்பர் ஆஃப் டபுள்யூனால் என்ன டபிள்யூவில் உள்ள டப்ளியூ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்போ எத்தனை உறுப்பு இருக்குது பாருங்கள் டபிள்யூ இந்த கணம் தானே எத்தனை உறுப்புக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஆறு அடுத்த நம்பர் ஆஃப் எக்ஸ் ரெண்டாம் கணக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்னா என்ன எக்ஸுன்ற கணத்துல எத்தனை உறுப்பு இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ்ல அஞ்சு அப்போ அடுத்தது நம்பர் ஆஃப் டப்யூசிட்டு நம்பர் ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றை கணக்கு ரெண்டு ஒன்னா அப்படின்னு கேட்டுருக்கான் அப்போ நம்பர் ஆஃப் டபிள்யூ நம்பர் ஆஃப் எக்ஸும் ஒன்னான்னு கேட்டிருக்கான் ரெண்டு இன்னும் இல்லை ஒன்று இல்லை என்ன காரணம் நம்பர் ஆஃப் டபிள்யூ ஆறு நம்பர் ஆஃப் எக்ஸ் அஞ்சு ரெண்டு சமமாக சமம் இல்லை இது மூணாம் கணக்கு அடுத்து ஒம்பதாவது கணக்கு கேப்டல் எம்சி கல்லூரி ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு கமா ஒன்று ஆகியவற்றின் உட்கடங்களை எழுதுக உட்கடங்கள் எப்படி எழுதுறது முதல்ல எம்இன் உட்கடங்கள் அல்லது பிஆப்ஏ எ எப்படின்னாலும் எழுதிக்கலாம் பிஆஃப்ஏ எம்மினோட உட்கடங்கள் முதல்ல ஒரு பெரிய கணம் போட்டுக்கணும் அந்த மொத்தம் அஞ்சு உறுப்பு இருக்குது அஞ்சு உறுப்பில் இது முப்பத்தி ரெண்டு கணம் வரும் எத்தனை கணம் வரும் முப்பத்தி ரெண்டு கணம் அப்போ பெருசாக எழுதணும் இதை இந்த கணத்தை எழுதி பார்ப்போம் பெருசாக முதல்ல தனித்தனியாக எழுதணும் ஒன்று ஒ ஒன்று பை ரெண்டு அது ஒரு கணம் முதல்ல வெற்றுக்கணம் ஃபஸ்ட்டு எழுதணும் ஃபஸ்ட்டு கணம் அடுத்தது ஒன்று பை ரெண்டு ஒவ்வொரு ஊருப்பாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அடுத்து ஒன்று பை மூணு இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அந்த கணத்துக்குள்ள அதனால் உட்கணம் பார் அடுத்து ஒன்று பை நாலு அடுத்து ஒன்று பை அஞ்சு அடுத்து ஒன்று அடுத்து ஒன்றையும் ஒன்று மொதல் மொதல் ரெண்டு உறுப்பில் சேர்த்து ரெண்டு ரெண்டு கணமாக எழுதணும் ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று பை மூணு அடுத்து மொதல் உறுப்பை மூணு உறுப்பை எழுதணும் ஒன்று பை ரெண்டு கமாக ஒன்று பை நாலு ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று பை அஞ்சு ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று அடுத்து ஒன்று பை மூணையும் ஒன்று பை நாலையும் சேர்த்துரு அடுத்து ஒன்று பை மூணு கமா ஒன்று பை அஞ்சு அடுத்து ஒன்று பை மூணு கமா ஒன்று அடுத்து ஒன்று பை நாலுக்கம்மா இந்த கணக்கு பெரிய கணக்காகவோ பத்தாம் கணக்கு அடுத்து செஞ்சுக்கிடுவோம் ஒன்று பை நாலையும் ஒன்று பை அஞ்சையும் சேர்த்துடணும் கம்மா அடுத்து ஒன்று பை நாலு ஒன்று அடுத்து ஒன்று பை அஞ்சையும் ஒன்றையும் சேர்த்துடணும் இப்போ ரெண்டு ரெண்டு உருப்பா எல்லாத்துக்கும் முடிச்சோம்மா ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு அடுத்து ஒன்று பை ரெண்டு ஒன்று பை நாலு எழுதிட்டோம் எல்லா இடத்துலையும் எழுதிட்டோம் அடுத்து மூணு மூணு உருப்பா சேர்த்துடணும் முதல்ல ஒரு ஒரு ரூபாய் எழுதணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு ரூபாய் சேர்த்து எழுதணும் அடுத்து மூணு மூணு ரூபாய் சேர்த்து எழுதணும் ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று பை மூணு கமா ஒன்று பை நாலு அடுத்தது அதே ஒன்று பை ரெண்டு அதே ஒன்று பை மூணு ஆனால் ஒன்று பை நாலை விட்டுட்டு ஒன்று பை அஞ்சு எடுத்துக்கணும் அதே ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு எடுத்துகிட்டு ஒன்று பை நாலையும் ஒன்று பை அஞ்சையும் விட்டுட்டு ஒன்று எடுத்துக்கணும் இப்படி முதல் மூணு ஜூடு அடுத்து ரெண்டாவது மூணு ஜூடு ஒன்று பை மூணு கம்மா ஒன்று பை நாலு கம்மா ஒன்று பை அஞ்சு அடுத்து ஒன்று போய் மூணு ஒன்று பை நாலு ஒன்று போய் அஞ்சு எடுத்து அடுத்து ஒன்று போய் அஞ்சை விட்டுட்டு இந்த மூணாவது உறுப்பை விட்டுட்டு இந்த மூணாவது உறுப்பை மூணாவிறப்பை சேர்த்துக்கணும் அப்போ ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று அடுத்தது ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு ஒன்று இந்த மூணாவது கடைசி மூணாவது ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு ஒன்று அப்போ எல்லா மூணாவது உறுப்பையும் சேர்த்துட்டோம் அடுத்து ஒன்று ஒன்று பை அஞ்சு ஒன்று பை ரெண்டு ஒன்று பை அஞ்சு வரும் கிடையாது கடைசியில் அடுத்து கடைசி நாலாவது மொத்தமாக எழுதிடணும் இப்போ நாலு உறுப்பை சேர்த்துதான் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு நாலு உறுப்பை சேர்த்து ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு அடுத்தது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சை விட்டுட்டு ஒன்று சேர்த்து சேர்த்துக்கணும் அடுத்தது ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு ஒன்று நாலாவது படி படிச்சு அடுத்து அஞ்சாவது மொத்தமாக ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு ஒன்று கண அனுப்படை முடிச்சது இதுதான் உட்கணங்களினுடைய தொகுப்பு இந்த அஞ்சு உறுப்பு வரக்கூடிய உட்கணங்களுடைய தொகுப்பு இது தான் மொத்தம் முப்பத்தி ரெண்டு உறுப்பு இருக்கும் முப்பத்தி ரெண்டு கணம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு என்னை பார்த்தா முப்பத்தி ரெண்டு உறுப்புகள் இருக்கும் இதில் ஏன்னா இது அஞ்சு உறுப்பு இருக்கிறனால மொத்த உட்கணங்கள் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா வந்து ரெண்டு ரெண்டுக்கு அஞ்சு அப்போ ரெண்டு ரெண்டுக்கு அஞ்சுனா முப்பத்தி ரெண்டு மொத்தம் முப்பத்தி ரெண்டு உட்கடங்கள் அதில் இருக்கும் சரிதானா சரி இதை எழுதிக்கணும் சரிதானா நிறுத்தி இந்த வீடியோவை பிளே பண்ணும்போது நிற்பா பிளே பாஸ் பண்ணி அதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கிடுங்க இப்போ நம்ம அடுத்த கணக்கு பத்தாம் கணக்கு போகும் பத்தாவது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் கணக்கு இசை ஒரு விதி கணக்கட்டமை முறையில் வந்து கணக்கு கொடுத்துருக்கோம் அதை பட்டியல் முறை எழுதணும் இசு ஒய்ஸ்கள்ட்டு ஒன்று பை ரெண்டு யூ மைனஸ் ஒன்று இந்த யூ என்பது இந்த இதில் வரக்கூடிய யூ என்பது ஏழு எண்ல இருக்கு அந்த ஏழு யூ ஆனது ஒன்று ஒன்றை விட அதிகமும் நாலு நாலு விட கம்மி அப்போ யூக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு யூ என்பது எதுக்கிடையில் இருக்குது கண்டிஷனை பாருங்கள் ஒன்று இந்த கிலோ ஆர் ஈக்குவல்டுன்னு போட்டிருக்கானா அப்போ ஒன்று உண்டு ஒன்று ஒன்றை விட அதிகமும் நாலு நாலு விட கம்மி என்னது அப்படின்னா யூ நாலு வரும் ஒன்று வரும் இந்த ரெண்டுக்கு இந்த ஒன்றுக்கும் நாலுக்கும் நடுவில் இல்லை எல்லா நம்பரும் ஒன்று நாலு உண்டு அப்போ யூ போட்டாச்சா முதல்ல அந்த ஃபார்முலா எழுதுங்க ஒய்ஸி கொல்லட்டு ரெண்டு யூ மைனஸ் ஒன்று அதில் யூக்கு பதிலாக வரக்கூடிய விடையை போட்டுக்கிட்டே வாங்கும் ஒய்சி கொல்லிட்டு ஒன்று பை யூக்கு வந்து ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ என்ன ஆகும் ஒன்று ஈர் ஒன்றா ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ ஒன்று ரெண்டுலேருந்து ஒன்றா கழிச்சா ஒன்று அப்போது யூக்கு ஒன்றா இருக்கும்போது ஒய்க்கு வடை வந்து ஏத்தனை அப்படின்னா ஒன்று அதே மாதிரி ஒய் ஒய் ஒய்ஸுக்கள்ட்டு ரெண்டு யூக்கு போல எத்தனை போடுங்க ரெண்டை போடுங்க யூக்கு போல ஒன்றை போட்டு ஒரு கணக்கு ரெண்டை போட்டு ஒரு கணக்கு மூணை போட்டு ஒரு கணக்கு நாலை போட்டு வருங்க அதுக்கு வரக்கூடிய விட தான் என்னது அப்படின்னா இந்த இசட் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஈ ரெண்டாக நாலு நாலு மைனஸ் ஒன்று அப்போ ஒன்று மேலே இருக்கும் நாலுலேருந்து ஒன்று கிடச்சா எத்தனை மூணு இதே மாதிரி ஒய்க்கு அடுத்தது ஒன்று பை ரெண்டு ஒய்க்கு யூக்கு போல இங்கே யூ இருக்கா யூக்கு பல எத்தனை மூணு மைனஸ் ஒன்று அப்போது ஒன்று இரு மூணு ஆறு ஆறுலேருந்து ஒன்று கிடைஞ்சால் அஞ்சு ஒன்று பை அஞ்சு ஓய்சுக்கள் டு ஒன்று பை ரெண்டு இண்டு யூக்கு பதிலாக நாலு மைனஸ் ஒன்று ஃபார்முலா அப்போது ஒன்று இரு நாங்கள் எட்டு எட்டுலேருந்து ஒன்று கிடச்சி எத்தனை ஏழு ஒன்று பை ஏழு அப்போது என்ன விடை கிடச்சிருக்கு அதுதான் அந்த விடையை சேர்த்து கனமாக எழுதனமுன்னா அதுதான் இசட்டு அப்போ இசுக்கள் டு ஒன்று கமா ஒன்று பை மூணு கமா ஒன்று பை அஞ்சு கமா ஒன்று பை ஏழு சரியா சட் அடுத்தது பதினொன்னாம் கணக்கு அடுத்து இந்த பயிற்சித்தாளில் கடைசி கணக்கான பதினொன்றாம் கணக்கு நம்ம பார்ப்போம் எக்ஸ் என்பது கேபிட்டல் எக்ஸ் என்பது எக்ஸ் எக்ஸ் ஆனது பதினஞ்சு விட குறைவான பகாயின் பதினஞ்சு விட கம்மி அப்போ பதினஞ்சு விட கம்மியான பகான்கள்லாம் என்னென்ன எழுதுனா அது என்ன என்னது அப்படின்னா எக்ஸ் முதல்ல எக்ஸ் எடுத்து எழுதிவிடும் பட்டியல் முறையில் எழுதிடும் எக்ஸ் பட்டியல் முறையில் எழுதும்போது முதல் கணக்கு எக்ஸ் எக்ஸ் ஆனது எக்ஸானது பதினஞ்சு விட கம்மியான குறைவான பகா எண் அப்போ பகா எண்ணெய் என்னென்னா ரெண்டு ஒரு பகை எண்ணு மூணு ஒரு பகா எண்ணு அஞ்சு ஒரு பகெண்ணு ஏழு ஒரு பகாண்ணு பதினொன்று ஒரு பகிர் பதிமூணு ஒரு பகிர்னு பதினேழு ஒரு பகன் ஆனால் பதினஞ்சு விட கம்மிங்கிறான் அப்போ இதுதான் எக்ஸ் எழுதியாச்சா கடவுள் எக்ஸ் எழுதியாச்சா ஒன்னாக கவனிங்க ஒன்னாக களியை என்ன சொல்லுது நம்பர் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸுனா எக்ஸினுடைய உறுப்புகள் எத்தனை எண்ணிக்கை எத்தனை அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் எத்தினா ஆர் அடுத்து ஒய் கேபிட்டல் ஒய் அதை என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா விதி முறையில் கொடுத்துருக்கேன் அதை என்ன செய்யணும் பட்டியல் முறையில் மாற்றணும் ஒய் ஒய் ஆனது ஏழின் மடங்குகள் அந்த ஏழின் மடங்கு வரக்கூடிய ஒய் வந்து அந்த ஏழானது எது அந்த ஒய்யானது ஆனது எதுக்கு இடையில் இருக்கணும் ஏழும் ஏழை விட அதிகமும் முப்பது முப்பது விட கம்மியாகும் அப்போது ஒய் என்பது ஏழின் மடங்கு அப்போ கனஅடைப்பான் போட்டுக்கிடுவோம் ஏழின் மடங்குனா ஏழு உண்டு ஏன்னா லெஸனார் ஈக்குவல்டுன்னு சொல்லுங்க அப்போ ஏழு உண்டு ஏழின் மடங்குனா ஏழு ஏழா கூட்டிகிட்டு போங்க ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வர வரா வராது என்ன காரணம் முப்பதுக்கு கீழே உள்ளது அப்போது முப்பத்தஞ்சு வராது ஏழின் மடங்கு முப்பத்தஞ்சு வரும் ஆனால் நம்ம கண்டிஷனில் உள்ள கண்டிஷன் படி ஏழின் மடங்கு முப்பத்தஞ்சுக்கு முப்பதுக்கு கீழே தான் அப்போது அதில் எத்தனை உறுப்புக்கு ரெண்டாங்க கணக்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் ஓய் அப்போ நம்பர் ஆஃப் ஓய்னா ஒய்யில் உள்ள உறுப்புக்கு இன்றைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு மைனஸ் ஒய் அடுத்து என்ன சொல்லிருக்கேன் நம்பர் ஆப் எக்ஸ் மைனஸ் ஒய் மூணாங்கணக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் முதல்ல இதுல ப்ராக்கெட்டில் உள்ள உறுப்புகளை இது என்னன்னு கேட்டிருக்கேன் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கு அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வருவோம் எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸ் இருந்த இருக்கு ஒய்ங்க ரெண்டுக்கு ரெண்டு உள்ள பொதுவான உறுப்பை கழிச்சிட்டு முதல்ல என்ன இருக்குது எக்ஸ் இருக்கா அதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்த்தா தான் அது நம்பர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்போ ரெண்டு இங்கே இருக்கா ரெண்டு எக்ஸில் இருக்குது ஒய்யில் இல்லை மூணு இல்லை அஞ்சு இல்லை ஏழு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ஏழை அழிச்சிடணும் இங்கே இல்லை பதிமூணுங்கே இல்லை அப்போ மிச்சம் ஏழை ஏழு ரெண்டில் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸில் இருந்து ஒய்யிலுடைய பொதுவான உறுப்புகளை கழிச்சிட்டு எக்ஸில் மீதமுள்ள உறுப்புகளை எழுதுங்க அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ன ரெண்டு மூணு அஞ்சு பதினொன்று பதிமூணு இப்போ கேள்விக்கு வருவோம் கேள்வி என்னது நம்பர் ஆப் எக்ஸ் மைனஸ் ஒய் தேர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் இதுல எத்தனை உறுப்புக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் ஆப் எக்ஸ் மைனஸ் ஒய் அஞ்சு இது எத்தனை கணக்கு மூணாவது கணக்கு சரியா விட வந்து அஞ்சு பயிற்சித்தாள் ஒன்று முடிஞ்சு போச்சு பயிற்சித்தாள் ரெண்டுக்கு வருவோம் பின் வருவ நோட்டு எது கனம் அல்ல எட்டாம் வகுப்பு ஆவனாக கவனிங்க ஒன்னா கணக்குல ஆனா ஆவணா ஈனா ஈனா ஆவனாக கவனிங்க எட்டாம் வகுப்பு பாடங்களின் தோப்பு எட்டாம் வகுப்பில் எத்தனை பாடம் இருக்கும் அஞ்சு பாடம் தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமோரியல் இது நன்கு வரையறுக்கப்படும் அப்போ இது கணந்து வர்க்கையன்களின் தோப்பு வர்க்கையன்கள் என்ன ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பிற்கு கிடைப்பது வர்க்கம் ஒன்று ஸ்கோடு ஒன்று ரெண்டு ஸ்குவாட் நாலு அப்படி இது நன்கு வரையறுக்கப்பட்டு முக்கோணங்களின் தோப்பு ச முக்கோணங்கள் வந்து சமபக்க முக்கோணம் இருசம முக்கோணம் அசோக முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் அப்படி நிறைய வருது அப்போ இது நன்கு வரையறுக்கப்படும் உனது வகுப்பில் உள்ள உயரமான மாணவர்களின் தொகுப்பு இது நன்கு வரையறுக்கப்படலை என்ன காரணம் உயரமானன்னா எந்த எத்தனை சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் உயரமானவன் அப்போ ஐம்பது சென்டிமீட்டருக்கு அவனுக்கும் உயரம் இருக்குதுன்னு செய்யுது அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்குது நூறு சென்டிமீட்டருக்கு அவனுக்கு குறிப்பிட்ட உயரம் இருக்குது அப்போ எது உயரம் நூ நூறு நூற்றம்பது சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளவன் உயரமான அப்படின்னு அவன் சொல்லியிருந்தாங்கன்னா அது கனம் ஆனால் அவன் என்ன செய்யலை நன்கு வரையறுக்க ஒரு வகுப்பில் உள்ள உயரமான மாணவர்களின் என்பது நன்கு வரையறுக்கப்படுறதுனால இதுதான் கணம் அல்ல அப்போ ஒன்றாவதுக்குள்ள விட வந்து ஆனா ஒரு உள்ள மாணவர்களின் தோப்பு உயரமான மாணவர்களின் தொகுப்பு முழுக்களின் தொகுப்பை டேஷ் என குறிப்பிடலாம் அப்போ முழுக்கள் முதல்ல ஏழு எண்ணு முழு எண்ணு முழுக்கள் முழுக்கள் எப்படி கொடுப்பிடலாம் முழுக்கள் குறை எண் வரும் சீரோ வரும் மிக எண்கள் வரும் அப்போ இந்த இது ஈ பின் வரும் கணங்களில் ஓரப்பு கணத்தை தேர்ந்தெடு முதல்ல இதில் விதி முறையில் விதிமுறையில் இதை மாதிரி பட்டியல் முறையில் மாற்றிட்டோம்னா அதில் ஒரு உறுப்பு மட்டும் வருதுன்னு பார்க்கலாம் எல்லா உள்ள உள்ள எல்லா எக்ஸு அந்த எக்ஸில் எக்ஸ் என்பது இசெட்டில் இருக்குது இசட் ஆனது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று விட அதிகம் ஒன்று ஒன்று விட கம்மி அப்போ இதில் உள்ள உறுப்புகள் வந்து மைனஸ் ஒன்று ஸீரோ ஒன்று இங்கே கவனிங்க உள்ள எல்லாம் எக்ஸ் எக்ஸ் ஆனது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றோட அதிகம் ஒன்றோட கம்மி இப்போ மைனஸ் ஒன்று வரும் சீரோ ஒன்று கிடையாது ஒன்றை விட கம்மின்ட்டான் ஈனாவில் உள்ள உள்ள எக்ஸ் எக்ஸ் ஆனது இசெட்டில் இருக்குது இசை அந்த எக்ஸு ஆனது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றை விட அதிகம் ஒன்றோட கம்மி அப்போ இங்கே சீரோ சீரோ மட்டுந்தான் மைனஸ் ஒன்று கூட போடல இங்கே வந்து உள்ளல எக்ஸு எக்ஸ் என்பது இசெட்டில் இருக்குது எக்ஸ் ஆனது மைனஸ் ஒன்றை விட அதிகம் ஒன்று ஒன்றை விட கம்மி அப்போ மைனஸ் ஒன்றோட அதிகம் சீரோ ஒன்று வரும் அப்போ எல்லா இது மூப்பு இது ரெண்டு உறுப்பு இது ஓரு உறுப்பு இது ரெண்டு உறுப்பு பின்வரும் கணங்களில் ஓரொருப்பு கணத்தை தேர்ந்தெடுஞ்சிருக்கேன் அப்போ விட வந்து என்னது இனா நா பின்வரும் முறைகளில் எழுதுக கணக்கட்டமை முறை பட்டியல் முறை இதை எப்படி எழுதலாம் கணக்கட்டமை முதல்ல ஏ கணவனு போட்டுக்கலாம் ஏ ஏழு என்னது இங்கிலீஷ் என்ன எக்ஸ் எக்ஸ் என்பது ஓர் ஏழு எண் அவ்வளவுதான் இது எப்படி எழுதுனா இப்படி எழுதுன எக்ஸு எக்ஸு சச் தேட் எக்ஸு என்பது ஒரு ஏழு இப்படி எழுதுனோம்னா அது கணக்கட்டமைப்பு முறை பட்டியல் முறை பட்டியல் முறைனா என்ன அப்படினா ஏலன்னா உள்ளதை உள்ளபடி எழுதணும் ஏலன்னா என்ன என்னது அதை எழுதுங்க உள்ளபடி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு அப்படி போய்கிட்டே இருக்கு இதுதான் பட்டியல் முறை அப்போ ஏழு எண்களை பின்வரும் முறையில் எழுதுகன்னு சொன்னால் கணக்கட்டமை முறையில் எழுதிருக்கா அப்போ கேபிட்டல் என்ன போட்டுக்கணும் கணக்கட்டமைப்பு முறைக்கு என்ன பயன்படுத்தணும் எக்ஸின் பயன்படுத்தணும் பாருங்கள் எல்லாமே என்ன இருக்குது இதுதான் கணக்கட்டமை எல்லாம் எக்ஸ் இருக்கா இந்த கணக்கில் பாருங்கள் எல்லாமே என்னது எக்ஸ் இதாக இருக்கும் நம்ம ஏக்கில் பார்த்த கணக்கில் இது ஃபுல்லாக எனது எக்ஸு ஆனது பார்த்து விட கம்மியான இதெல்லாம் எனது கணக்கட்டமை முறை அப்போ கணக்கட்டமைக்கு என்ன எழுத்தை பயன்படுத்தணும் எக்ஸை பயன்படுத்தணும் அப்போது நாலாம் கணக்கு முடிஞ்சிருச்சா அடுத்து அஞ்சாம் கணக்கு வரும் பின்வரும் கணங்கள் சம சமான கணங்களாக என்ன சோதிச்சேன் ஆனால் முதல்ல சர்ச்சு என்ற வார்த்தைகளில் எடுத்துக்கிட்டு கணும் அப்போ முதல்ல ஏ கணக்கம் போட்டுக்கிடுவோம் சர்ச்சு சி ஒவ்வொரு எழுத்தும் எழுது நியாபகம் இருக்கா சி ஹைச்சி யூ திரும்ப சி வரக்கூடாது அப்புறம் ஹைச் வரக்கூடாது ஹைச் வந்துடுச்சு சரியா அப்போ சி ஹைச்சி யூஆர் சி ஹி திரும்ப வந்துடுச்சு அப்போ தேவையில்லை அடுத்தது ஆவணா கணக்கை வந்து பி கணம்னு உள்ள எல்லாம் எக்ஸு இந்த கண்ணாடைப்பான் போட்டுக்கணும்பா உள்ளெல்லாம் எல்லாம் எக்ஸ் என்பது எக்ஸ்டில் இருக்குது அந்த எக்ஸானது சீரை விட அதிகமாக அஞ்சை விட கம்மி அப்போ சீரோ விட அதிகம் என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சை விட கம்மி அஞ்சை விட குறைவு இந்த ரெண்டு கணத்துலையும் பாருங்கள் இதில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நம்பர் ஆஃப் ஏ சீக்குவல் டு நாலு நம்பர் ஆஃப் பி சீக்வல் டு நாலு இரண்டு கணங்களிலுடைய உறுப்புகளும் எண்ணிக்கை சமமாக இருக்கிறதுனால இது என்ன கணந்த சம கணந்த எனவே கணம் ஏயும் ஏகமா பி ஆகியன சமான கணங்கள் சரி சமான கணங்கள்ப்பா ரெண்டு கணத்தில் உறுப்புகளின் எண்ணிக்கை மட்டும் சமமா இருந்தால் அது சமான கணம் உறுப்புகளையும் உறுப்புக்களும் உறுப்புக்களின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் அது சமகணம் அப்போ அஞ்சாங்கணக்கு முடிஞ்சு ஆறாம் கணக்கு ரோஜா மளிகை என்ற கணத்தின் உட்கணங்கள் எதுக்கு முதல்ல அது ஏன்னு போட்டுக்கிடுவோம் பிஆபி அதனுடைய உட்கணம் இது கணம் ஏ கணம் ரோஜா மல்லிகை உட்கணங்களின் எண்ணிக்கை உட்கணங்கள் எழுச்சிருக்கல அப்ப முதல்ல வெற்றுக்கணம் ஒரு உட்கணம் சரியா அடுத்து ரோஜா ஒரு உட்கணம் அடுத்து மல்லிகை ஒரு உட்கணம் முதல்ல வெட்டுக்கிணும் அடுத்து ஒரு ஒரு பாலி எடுத்தோம் அடுத்து இருந்து ரெண்டு ரெண்டு உறுப்பாடு தான் ரோஜா கமா மல்லிகை இதை ஒரு பெரிய கணத்தில் போட்டோம் இப்போ பாருங்கள் எத்தனை உட்கணம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு உட்கணம் இருக்குது எப்படி நம்ம உட்கணங்களை எண்ணிக்கைக்கு சூத்திரம் ஃபார்மனியாக இருக்கா ரெண்டு நடுக்கு எண் ரெண்டு நடுக்கு எண்ணு மொத்த எத்தனை இந்த கணத்துல எத்தனை உறுப்பிற்கு ரெண்டு உறுப்பு இருக்கா அப்ப ரெண்டு நடுக்கு ரெண்டு ரெண்டு நடுக்கிறன்னா ரெண்டு இண்டு ரெண்டு இரண்டா எத்தனை நாலு அப்ப இங்கே எத்தனை உறுப்பிற்கு நாலு உறுப்பும் சரிதானா ஜாய் என்ற வார்த்தைகளை ஏ கணமாக்கிறதுக்கு ஏ கணத்தின் உட்கணத்தின் தகு உட்கணங்கள் பட்டி ஏ கணம் அது எந்த உறுப்பு ஏ கணத்துல உள்ள உறுப்புகள் என்னெல்லாம் ஜாயில் உள்ள உறுப்புகள் அப்போ ஜே கமா ஓ கமா ஒய் ஏ கணத்தின் தகு உட்கணங்களை பட்டியலிடுக அப்போ அப்ப ஏ கணத்தின் ஏயின் தகு உட்கணம் அது பட்டியல் போட்டோம் அப்படின்னா வெட்டுக்கணம் போடக்கூடாது வெட்டுக்கணம் போடாமல் தகு உட்கணும் வெட்டுக்கணத்தை சேர்த்தோம்னா அடுக்கு கணம் அப்போ ஜே கணம் ஒய் கணம் ஒரு ஒரு உறுப்பா ஈட்டமா அடுத்து ரெண்டு ரெண்டு உறுப்பாழுதுங்க ஜே கமா ஓ ஒய் அடுத்தது உறுப்பாடு அடுத்து மூணு உறுப்பு ஜே கமா ஓ கமா ஓய் வெற்றிக்கணம் இல்லாமல் எழுதுனா அது தகுக்கணும் அதை பட்டியல் போட்டுட்டோம் சரியா அடுத்தது கண எட்டாவது கண எட்டாவது கணக்கு ஏ கணம் ஒரு பட்டியல் முறையில் கணக்காமல் விதிமுறையில் கொடுத்துருக்கேன் பி கணத்தை விதிமுறையில் கொடுத்துருக்கேன் இவை கணங்களா வெட்டா கணங்களான்னு கேட்டிருக்கேன் முதல்ல ஏ கணத்தை கண்டுபிடிப்போம் உள்ள உள்ளலாம் எக்ஸு அதாவது ஏ என்பது அஞ்சு எக்ஸ் எக்ஸு அஞ்சாவில் பிறக்கணும் அந்த எக்ஸ் என்பது எதில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈஷ் இங்கே பிலாங்ஸ் டு விட்டுட்டு எக்ஸ் என்பது முப்பதுக்கு கம்மியாக உள்ளது முப்பதுக்கு முப்பது முப்பது விட கம்மி அப்படிங்கிறான் எக்ஸ் என்பது முப்பது முப்பதை விட கம்மி அப்போது என்னதுனா அது அப்போ அஞ்சின் மடங்கு அஞ்சு எக்ஸுனா அஞ்சின் மடங்கு அஞ்சு எக்ஸுனா எத்தனை அஞ்சினுடைய மடங்கு அப்போ ஏ கணத்தில் வந்து இசட் என்பது மைனஸ் நம்பர் வரும் குறை எண்ணு வரும் சீரோ வரும் மிக எண்ணு வரும் முப்பது விட கம்மி முப்பது முப்பது விட கம்மினா அப்போ ஏயில உள்ள அந்த கணத்துல உள்ள உறுப்புகள் எப்படி வரலாம் மைனஸ் நம்பர்லேருந்து வரலாம் மைனஸ் செஞ்சு வரலாம் இங்கே இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா கண்டிஷன் வந்து இந்த சைடில் முப்பதுக்கு இடையில வேறு கண்டிஷன் கொடுக்கல எக்ஸுக்கு இந்த சைடில் கண்டிஷன் இல்லை எக்ஸு வந்து இந்த வலது பக்கத்தில் முப்பதுக்கு முப்பது முப்பது விட கூட கம்மியாக உள்ள நம்பர் முப்பது விட கூடக்கூடாது ஆனால் இடது பக்கத்தில் அது போய்கிட்டே இருக்கும் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா மூணு புள்ளி வச்சுக்கணும் மைனஸ் அஞ்சு கம்மா சீரோ கம்மா அஞ்சு கம்மா பத்து கம்மா பதினஞ்சு கம்மா இருபது கம்மா இருபத்தஞ்சு கம்மா முப்பது இந்த சைடில் முடிஞ்சிடும் இந்த சைடில் முடியலை ஏன்னா கண்டிஷன் கொடுக்கல எக்ஸ் என்பது இதுக்கும் இதுக்கும் நடுவுலன்னு இந்த சைடில் கண்டிஷன் கொடுக்கல இந்த சைடில் என்ன செஞ்சுருக்கான் முப்பதுன்னு சொல்லுக்க அப்போ இந்த சைடில் போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இதை யா வச்சுக்கிடுங்க ஏ என்பது இந்த சைடில் முடியாது இந்த சைடில் எத்தனை முப்பது பி என்பது என்னென்னு எடுக்கிடுங்க உள்ள எக்ஸ் எக்ஸ் என்பது ஒரு பகாயண்ணு அந்த ஆனது ஒன்றும் ஒன்றை விட அதிகம் இருபத்தஞ்சி விட கம்மி இப்போ பகாயன்னெலாம் என்னது அப்படின்னா ரெண்டு அப்புறம் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி அஞ்சுக்கு உள்ள கீழே உள்ள பகாயன்று இருபத்தி மூணு தான் ரெண்டும் இன்னைக்கு இந்த கணச்சுவடிகள் வெட்டும் கணங்களா அல்லது வெட்டா கணங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் முதல்ல இரண்டு கணத்துக்கும் இடையில ஏதாவது ஒரு ஒரே ஒரு பொதுவா உறுப்பு இருந்தாலே போதும் அது வெட்டு கணம் தான் அப்ப இங்க கவனிங்க ஏ கணத்துல அஞ்சு இருக்கு பி கணத்துல அஞ்சு இருக்கு அப்போ ரெண்டுக்கும் பொதுவா உறுப்பு இருக்குல்ல எனவே இங்க எழுதணும் ஏ வெட்டு பி சீக்குவல் டு அஞ்சு ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் இடையில பொதுவான உறுப்பு அஞ்சு எனவே கணம் ஏயும் பியும் என்ன கணமாகும் வெட்டும் கணமாக வெட்டும் கணங்களாகும் எழுதிக்கலாமா சரி அடுத்து பத்தாங்கணக்கு ஏ கணம் கொடுத்துருக்கேன் உள்ள எக்ஸ் எக்ஸ் என்பதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் எண் என்பது அதில் வரக்கூடிய எண் என்பது முழு எண்ணில் இருக்கு எக்ஸ் என்பது பத்தை விட கம்மி அப்போ முதல்ல அந்த எண்ணை எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் எண் எதிலாலாம் எதை விட கம்மி எண் என்பது முழு எண்ணில் இருக்குது சரியா முதல்ல முழு எண்ணை எழுதிடுங்க டபிள்யூ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படி போய்கிட்டே இருக்கு அதுக்கிட்ட விட வெளிக்கிடுங்க இந்த ஃபார்முலா எழுதி எக்ஸுக்கிட்ட மூணு எண்ணு ப்ளஸ் ஒன்று அதில் கவனிக்கணும் இந்த எக்ஸ் வந்து எதை விட அதிகமாக போயிடக்கூடாது பத்தை விட அதிகமாக போயிடக்கூடாது இதை கவனிங்க அப்போது இந்த எண்ணுக்கு போயெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஏன்னா எண் என்பது எதில் இருக்குது முழு எண்ணில் இருக்குதுன்னு சொல்லிட்டான் இப்போ மூணு எண்ணுக்கு போயலா சீரோ ப்ளஸ் ஒன்று மூணு சீரோ சீரோ ஒன்று மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்போ சீரோ ஒன்றையும் கூப்பிட்டால் ஒன்று அடுத்து மூணு எண்ணுக்கு போயலாம் ரெண்டு போடுங்க ப்ளஸ் ஒன்று உண்மை ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு எக்ஸ் சிக்கல் எக்ஸிக்கல்ட்டு மூணு எக்ஸுக்கு போயில சரிங்க ஒன்று போட்டுக்கணும் அது ஒன்று தானே போடணும் ஒன்று மூணுன்னா மூணு மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு அடுத்து மூமி ரெண்டு ரெண்டு போடு இன்னுக்கு போகலாம் ரெண்டு போடுறேன் ப்ளஸ் ஒன்று மூமி ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு எக்ஸுக்கு நாலு போடுறேன் அப்போ முன்னாங்கு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு வருது இந்த பதிமூணு எக்ஸுக்கு விட பதிமூணு ஆனால் எக்ஸுக்கு கூட எதை விட அதிகமாக இருக்கக்கூடாது பத்தை விட அதிகமாக இருக்காது அப்போ இந்த கணக்கு நாலாம் கணக்கு என்ன வராது அப்போ இதோட நிப்பாட்டி கண் அப்போது ஏ கணம் வந்து என்னது அப்படின்னா கணம் ஏ என்பது ஒன்னுக்கமா நாலுக்கமா ஏழு ஒன்னுக்கமா நாலுக்கமா ஏழு அப்போ கணம் ஏஏ பட்டியல் முறையில் விவிதி முறையில் கொடுத்துருந்தான் அதை பட்டியல் முறையில் எழுதியாச்சா இப்போ என்ன கேட்டிருக்கான் ஏயின் அடுக்கு கணத்தை எழுதுக்கன்னு கேட்டிருக்கான் அப்போ ஏயின் அடுக்கு கணத்தை எப்படி எழுதுறது ஆமாம் இருக்கா முதல்ல ஏ கணம் எழுதுங்க ஒன்று நாலு ஏழு அப்போ அடுக்கு கணம் எழுதலாம் பிஆப்ஏ எ எழுதலாமா பிஆப்ஏன் அடுக்கு கணத்தை எப்படி எழுதணும் அடுக்கு கிணம் என்பது எல்லா உட்கணங்களையும் தொகுப்பு முதல்ல இந்த கிணத்துக்கு வெட்டுக்கண உட்கணம் வரும் அப்புறம் ஒன்று வரும் அப்புறம் நாலு வரும் அப்புறம் ஏழு வரும் கணமாடி இல்லாமா ஒரு ஒரு உறுப்பா அப்புறம் ரெண்டு உறுப்பா அடுத்தது ஒன்று கமா நாலு அடுத்து ஒன்று கம்மா ஏழு அடுத்து நாலு கம்மா ஏழு புரியாச்சா அடுத்தது ஒன்று கமா நாலு கம்மா ஏழு இப்போ பாருங்கள் இதில் எத்தனை உறுப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இல்லை எத்தனை உட்கணங்கள் எனக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா ரெண்டு நடுக்கு என்ன என்பது இயக்கணத்தினோட உறுப்புகள் எண்ணிக்கை மொத்தம் மூணு உறுப்பு அப்போ ரெண்டு நடுக்கு மூணு ரெண்டு நடுக்கு மூணா ரெண்டு இண்டு ரெண்டு இன்று ரெண்டு மொத்தம் எத்தனை எட்டு வருது அப்போ இதை இயக்குணத்தினுடைய அடுக்கு கணக்கு முதல்ல இந்த கண்டிஷன் படி இந்த ஃபார்முலாவில் அந்த விடையை போட்டு எக்ஸா கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாம் சேர்த்து எதுனா இயக்கணம் ஆனால் பதிமூணு வடை வருது பதிமூணு வந்து விட வந்தாலும் எக்ஸினுடைய மதிப்பு பத்தை விட தாண்டக்கூடாதுங்கிற கண்டிஷன் அடிப்படை பதிமூணு நம்மளுக்கு வராது அப்போ ஒன்று நாலு ஏழு அதை வச்சு ஏ கணத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் ஏனுடைய கண உட்கணங்களுடைய தொகுப்பு எழுதணும்னா அதுக்கு பேர் என்ன பேர் அடுக்கு கணம்னு பேர் சரியா அடுத்தது நம்ம பத்தாங்கணக்கு வரும் கணம் ஏ என்பது சதுரம் செவ்வகம் முக்கோணம் என்க பின்வரவு நோட்டை கண்டுபிடிக்கும் முதல்ல இந்த ஏ கணக்கு கொடுக்காம இருந்தா ஏக்கு ஏசிக்குள் சதுரம் செவ்வகம் முக்கோணம் என்க ஒன்னா கணக்கு நம்பர் ஆஃப் ஏ என்ன அப்போ நம்பர் ஆஃப் ஏன்னா ஏ கணத்தில் உறுப்புக்குள்ளே இன்றைக்கு ஏ கணத்தில் என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ நம்பர் ஆஃப் ஏ எத்தனை மூணு ரெண்டாம் கணக்கு நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்கான் நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா ரெண்டு நடுக்கு என்ன அப்போ ஏ கணத்துல எத்தனை உறுப்பு இருக்குது என்பது ஏ கணத்தில் உறுப்புகள் எனக்கு எத்தனை மூணு அப்போ ரெண்டு ரெண்டுக்கு மூணு அப்போ ரெண்டு ரெண்டுக்கு மூணுனா ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இரண்டாயிர நாலு நாலு ரெண்டாயிர எட்டு அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் என்னோட விட ஏற்றினா எட்டு மூணாங்கணம் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை தகு உட்கணங்கள் எண்ணிக்கைக்கு என்ன ஃபார்முலா ரெண்டு நெடுக்கு என் மைனஸ் ஒன்று ஒரு மொத்த உட்கணத்துலேருந்து வெட்டுக்கணத்தை கழிச்சிடணும் அதுதான் தகு உட்கணம் அப்போ ரெண்டு நெடுக்கு என்ன எத்தனை வந்திருக்கு விட ஏற்கனவே எட்டு வந்திருக்கு எட்டுலேருந்து ஒன்று கிழிஞ்ச ஏழு அப்போ இக்கணத்தினுடைய தகு உட்கணங்கள் எத்தனை ஏழு ஏற்கனவே உட்கணங்கள் எண்ணிக்கை எத்தனை எட்டு இயக்கணத்துல உறுப்புகள் எத்தனை மூணு சரிதானா இது பத்தாவது கணக்கு அப்ப பயிற்சித்தாள் ரெண்டு என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிருச்சு அப்போ முதல் ரெண்டு பயிற்சித்தாள் வந்து கணங்கள் பாடத்தூடது இரண்டாவது பயிற்சித்தாள் என்ன அப்படின்னா இது மெய்யன்கள் அடுத்த பாடம் சரியா அப்ப மொதல் பயிற்சித்தாள் ஒன்னாவது பயிற்சித்தாள் இரண்டாவது பயிற்சி தாள் இந்த வீடியோல பார்த்துருக்கோம் மாணவர்கள் நன்றாக இந்த கணக்கை பார்த்துட்டு உங்களுடைய பயிற்சி புத்தகத்துலேயே பேனாக வச்சு இந்த கணக்கு என்ன செஞ்சிடணும் செஞ்சிடணும் செஞ்சு உங்களுக்கு ச டவுட் இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு விளைக்கிருக்கும் தெரிய வேறு இதிலையும் சந்தேகம் இருந்தால் எங்கே செய்யலாம் கேட்கலாம் நாங்கள் சொல்லித்தரோம் சாமலைக்கும் மாணவர்கள் இந்த கணக்கு உங்கள் பயிற்சி புத்தகம் செய்யுமாரு உங்களை கேட்டுக்கூடிய நான் சாமலைக்கு ஒரு முத்துவாக இருக்காது